சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது வந்து அதிர ஜவுளி கடையில ஒரு சேர்ல மஞ்சப்பை இருந்தது. அதை எடுத்து பார்த்தப்போ உள்ள இந்த பணம் இருந்துச்சு. பணத்தை பார்த்ததும் என் புத்தி தடுமாறிடுச்சு, மனசு சஞ்சலப்பட்டுருச்சு. பணத்தை யாரோ மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு, இது என் பொண்ணோட எதிர்காலத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எடுத்துட்டு வந்துட்டு. ஆனா சத்தியமா சொல்றேன், இது நம்ம மாப்பிள்ளையோட பணம்னு தெய்வானே எனக்கு தெரியாது. அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பணத்தை வச்சுக்கிறதுக்கு என் மனசு கேட்கல. உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு இதை கொடுத்துடலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க, என் பொண்ணுக்காக இந்த தப்பு பண்ணிட்டேன் நான். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு சர்வசாதாரணமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களை சும்மாவே விடக்கூடாது அக்கா, இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் அக்கா. வேண்டாம், நான் ஜெயிலுக்கு போனா என் பொண்ணு அனாதை ஆயிடுவா. என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ஏய், இந்த புத்தியும் யோசனையும் இந்த பணத்தை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும்டி. உன்னை என் கூட பிறந்த மாதிரி நினைச்சனே, அதனால தானே எங்க பொண்ணு கல்யாணத்துக்காக உன்னை நான் ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா நீ உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிற. நீ பணத்தை எடுத்துட்டு வந்ததுனால ஏ புருஷ திருட்டு பழிய சுமந்துட்டு இருக்காரு. உன்னால அந்த கிட்ட பேரை மாத்தி தர முடியுமாடி? ஏண்டி ஏண்டி இந்த மாதிரி பண்ண சொல்லு. பணத்தை எடுத்த இவ கைய வெட்டி முறிச்சு போட்டாதான் நிறுத்து. ஆதரதான் விட சொல்லிடுச்சுல்ல, அப்புறம் திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்க. என்னங்க இவ பண்ண தப்புக்கு இவள அடிக்காம மன்னிக்க சொல்றீங்களா? அவங்க பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா மன்னிக்கிறதுதான் மனுஷ குணம். நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இந்த பிரச்சனையை தொட விட்டுடலாம். இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். பணத்தை வாங்கிக்கடாமா? இனிமே மனசால கூட இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு பாக்காதீங்கக்கா. இல்ல அதிர, இனிமே என் வாழ்க்கையில எனக்கு சொந்தம் இல்லாத எதுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன். சரி, நீங்க போங்கக்கா. ஏய், இந்தா பைய எடுத்துட்டு போ. இந்தாங்கப்பா. இல்லம்மா, இல்ல நீயே வச்சிருந்து மாப்பிளைக்கு போன் பண்ணி வர சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடு. சரிப்பா. ஏய், நீங்க இந்த பணத்தை எடுத்தீங்களான்னு உங்க அப்பாவை பார்த்து நாக்கு மேல பல்ல போட்டு கேட்டான்ல, அவன் இப்போ எந்த முகத்தோட வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு போறான்னு நானும் பாக்குறேன். மனோரே, பணம் கிடைச்சிருச்சு, இத்தோட பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மாப்பிள்ள வந்ததும் பிரச்சனையெல்லாம் பேசி புது பிரச்சனையை கலப்பாத சொல்லிட்டேன். அமைதியா இருக்கணும். மடி, நீ மாப்பிளை போன் பண்ணி வர சொல்லி கொடுத்து அனுப்புமா. சரிப்பா. நல்ல வேலையா நான் தப்பிச்சேன். கொஞ்சம் ஏமாந்திருந்தா நான் தான் ராணியை விட்டு பணத்தை எடுத்தேன்னு ஆதிர கண்டுபிடிச்சிருந்திருப்பா. ராணி வா. அக்கா அக்கா. என்னக்கா? இரு. ஏ ராணி, அந்த மஞ்சப்பை ஆதிரக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து அந்த மஞ்சப்பை என் கிட்ட இருந்தா நான் மாட்டிப்பேன் பயந்து நான் தான் அதை வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசினேக்கா. ஏண்டி புத்தி கெட்டவளே, பைய வெளியில வீசிருக்கியே. அத கொஞ்சம் தூரமா குப்பை தொட்டி இருக்குல்ல அதுல போட்டிருக்கலாம்ல. நீ பாட்டுக்கு நம்ம வீட்டு வாசல்லயே தூக்கி போட்டு வச்சிருக்க. அத ஆதிர கையில கடைசிச்சு பாரு. ஐயோ அக்கா, அப்ப நம்ம மாட்டிக்கோமா? ஏய் இரு, அழாத. நான் சொல்றத மட்டும் செய், நானும் மாட்டிக்க மாட்டேன், நீயே மாட்டிக்கிட்டாலும். ஐயோ அக்கா, நான் மாட்டிக்குவேனா? ஏய், நீயே மாட்டிக்கிட்டாலும் தப்பிச்சிருவ. நான் சொல்றத கேளு. Thank you.
என்னடி புரிஞ்சுதா அக்கா? என்னக்கா, நீங்க சொன்னீங்க தானே பணத்தை எடுத்தேன், இப்ப என்ன மாட்டி விடுறீங்க? எனக்கு பயமா இருக்குக்கா. ஏய், இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லி அழு. ஆதிரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, கஷ்டப்படுறவங்களோட கதைய கேட்டா ஆதிரை அப்படியே ஐசா உருகிருவா, ஒண்ணும் பண்ண மாட்டா. நான் இருக்கேன்ல, உன்னை திட்டுற மாதிரி திட்டி அனுப்பிடுற, நீ எதுக்கு பயப்படாத. இந்தா இத வச்சுக்க. ஏய், அதான் பயப்படாதன்னு சொல்றல, வச்சுக்க. சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரி ஆதிரை கிட்ட சொல்லிடுறேன். சரி சரி, நீ போ போ. அப்பா, பணத்தை எடுத்து கல்யாணத்தை நேத்துலாம் திட்டம் போட்டது நடக்காம போயிடுச்சு. எப்படி பத்திரத்தை கேட்பாங்கல்ல, அப்ப பெரிய பிரச்சனையா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுறேன். ஃபோன் பண்ணி அர்ஜென்டா பேசணும், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னா என்ன விஷயம்னு தெரியலையே. இந்த சாமி பையல கூட வாடான்னு கூப்பிட்டா அவனும் நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வான்னு எஸ்கேப் ஆயிட்டான். நாம வேற ஆதரியோட அப்பாவை பத்தி இஷ்டத்துக்கு பேசியிருக்கோம், இப்ப இவ என்ன பண்ண போறாளோ தெரியலையே. வாங்க மாமா. அகல்யா, ஆதரங்க அக்கா ரூம்ல இருக்கா, இருங்க கூப்பிடுற. ஆதர, இது இந்த பை. உங்க பைதான். என் பணம் 8 லட்சம் அப்படியே இருக்கு. ஆமா, பணத்தை யார் எடுத்தது சொல்லாதே. இந்த பணத்தை எடுத்தவங்க யாரு? அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு உங்க பணம் கிடைச்சிருச்சுல, கிளம்புங்க. அது எப்படி கிளம்ப முடியும்? இந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியாம இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, கிளம்புங்க ப்ளீஸ். அதுல என்ன ஆதுர, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பணத்தால நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. நீ என்ன எப்படி எல்லாம் திட்டினா கோவப்பட்ட, நீ மட்டும் இல்ல என் ஃப்ரெண்டு சாமி என்ன திட்டினா அவ்வளோ, ஏன் என் அப்பா கூட என்கிட்ட கோவப்பட்டாரு. அப்படி இருக்கிறப்போ இந்த பணத்தை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.